பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மாதா, இந்த பாசம் உங்களை பாதித்தால் ராமன் கொண்ட உறுதியும் தளர்ந்து விடும். தாம் ரகுகுலத்தின் சோபை. தாங்களே அப்பாவின் வாக்கினை மீறினட என்று சொல்லுவதும் சொல்லுங்கள். உங்கள் பாதங்களில் ஆணை, வாக்கை மாற்றி அயோத்தி திரும்புவேன். பிறகு ராமனின் ஜீவன் நீரை பிரிந்து தத்தளிக்கின்ற மீனாக நிலையிழந்து வசமிழந்து தத்தளிப்பதை காண ஆசையா? புரிந்த பிறகும் மாதா அணையிடுவீர்களோ சொல்லுங்கள். இல்லை, இல்லை அப்பா, இல்லை. ஜனகரே, நடந்ததெல்லாம் தாம் அறிந்ததுதான். அயோத்தியின் ராஜகுடும்பம் இப்போது ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு நேரத்தில் தாம் வந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. துவண்டு போன எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது, இப்பிரச்சனையில் நேர்மையாக நீதி வழங்குவீர்கள் என்று. ஒருபுறம் ராமனின் உறுதி, இன்னொரு புறம் பரதனின் பாசம். இந்த இருவரில் வெற்றி யாருக்கு? இந்த சமயம் இரு குடும்பத்தாரிடையே பெரியவர் நீங்கள்தான். ஆகையால் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த மனதுடன் ஒரு முடிவுக்கு வந்தோம். நீங்கள் எடுக்கும் முடிவை எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக. இன்று எம்முடைய தந்தையாரைப் போல் தாம் இருக்கிறீர்கள். தாம் தர்மங்களை மதிக்கும் ஞானி. அதனால் நான் நம்புகிறேன், தர்மத்தை காப்பீர்கள் என்று. பணிவுள்ள தொண்டனாக மதித்து ராமனுக்கு ஆணையிடுங்கள், மறுக்காமல் ஏற்கிறேன். தர்மம் அறிந்தவரே, தர்மமே வடிவானவரே, தாம் என் தந்தையைப் போல பிழை செய்யாமல் என்னை திருத்துங்கள். தாம் ஒரு மன்னர், ஒரு மகானும் கூட. ஆகையால் ஒரு பக்கமும் சாயாமல் தாம் என் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து நியாயம் வழங்குங்கள். நான் ராமண்ணாவுக்கு ராஜ்யாபிஷேகம் நடத்த மணிமகுடமும் மற்றவைகளும் கொண்டு வந்தேன். இன்று நியாயம் என் பக்கம் இருந்தால் தக்க நேரம் இது. சான்றோர்கள் முன்னால் ஸ்ரீ ராமண்ணாவின் ராஜ்யாபிஷேகம் நடக்கும். என் விருப்பம் இது. பரதன், நீங்கள் சொல்லும் முடிவை ஏற்றுக்கொள்கின்றேன். ஸ்ரீ ராமா, ஸ்ரீ பரதா, உங்கள் இருவரில் யார் உயர்ந்தவர்? அதை தேர்ந்து சொல்ல பிரம்மனாலும் இயலாது. மேலும் இவனோ சாமானிய மனிதன். ஒருபுறம் தர்மமே வடிவான ஸ்ரீராமன், இன்னொரு புறம் பாசத்துக்கு இலக்கணமான பரதன். இத்தகைய சிறப்புக்குரிய மாமனிதரை பற்றி நிர்ணயிக்கின்ற திறன் எனக்கு இருக்கிறதா தெரியாது. மேலும் இப்போதுள்ள நிலைமையில் தீர்ப்பினை சீராக முடிக்க பரமேஸ்வரன் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எது உகந்த தீர்ப்போ அவற்றையே என்னை பேச வைக்கட்டும்.
ஏ ராமா, தூய்மையான உன் மன உறுதியைக் கண்டு நாம் வணங்கும் தேவரும் உனக்கு தலை தாழ்த்துகிறார். தர்மத்தின் மிகப்பெரும் வலிமை, தர்மத்தை தர்மமே காத்துக்கொள்ளும். சாத்திரம் சொல்வதற்கிணங்க, மூவுலகிலும் தர்மத்திலும் சிறந்தது எதுவும் இல்லை. தர்மத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். பிரேமை என்று சொல்லுகிற அன்புக்கும் ஈடில்லை. அன்பினை எந்த தர்மமும் கட்டாது. மெய் அன்பு, தன்னலம் துறந்த மெய் அன்பு தர்மம் அனைத்திலும் மிக்கது. அந்த மெய் அன்பு எப்படிப்பட்ட உயர்வினையும் அன்புக்காக தியாகம் செய்துவிட முன்னிற்கிறது. அந்த பகவானும் கூட விதியாக விதிக்கப்பட்ட அனைத்து நெறிகளையும் சிருஷ்டியின் எல்லா நியமங்களையும் உடைத்து மாசற்ற நல்ல அன்புக்கு இணங்கி விடுகிறது. அன்பினும் பிடிக்குள் அகப்படும் மலைபோல் அது வளைந்து கொடுக்கிறது. ஆகையால் நம் பரதனின் முறையீடு ஏற்பதற்கேற்றது. ராமா, பரதனின் பாசம் இணையில்லாதது, சுயநலம் கடந்தது, உன்னை தெய்வமாக போற்றுவது. உனது பாசமே வென்றது பரதா. பரதா, ஒன்று சொல்கிறேன். மெய் அன்புக்கு ஒரு நெறி உண்டு, அதற்கும் வரம்புண்டு. மெய் அன்புக்குள்ள சக்தி அது சுயநலத்தை மறக்கும் போதுதான். எப்போது அன்பில் சுயநலம் இல்லையோ அப்போது அது எதுவும் கேட்காது. அன்புக்கு ஏதேனும் தர வேண்டி உள்ளது. அதன் சுகத்துக்காக, அதன் மகிழ்ச்சிக்காக உடைமை அனைத்தையும் கொடுக்க வேண்டி உள்ளது. இன்று அன்புக்காக என்ன தருவாய்? உன் அன்பு ராமனுக்காக எதை தருவாய்? உயிரினும் மேலானது ஒன்று இல்லை அல்லவா மன்னவா? பரதன் ஸ்ரீராமனுக்காக உயிரையே தருவான். பரதா, அது சாதாரணமானது. எதையும் உண்மை அன்புக்காக உரிமையுடன் கேட்கிறது கடினம்தான். ராமனிடம் உனக்கு பக்தி இருந்தார், ஸ்ரீராமனின் திருமுன் அமர்ந்து அவரிடமே கேள் அவருக்கு என்ன வேண்டும் என்று. அவர் எது சொல்கிறாரோ வேதமே அதை சொல்வதாக மதித்து நட. மன்னவா, தாம் என் கண்களை மூடியிருந்த மாயத்திரையை நீக்கினீர்கள். இப்போது வரை என் கடமைக்காகவும் என் புகழுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தேன், அதுவே பெருமை என்றிருந்தேன். பரதனை சிந்திக்க வைத்தீர்கள், பரதனை பக்தனாக்கினீர்கள். பரதன் ஜென்ம ஜென்மங்களுக்கும் தான் தந்த அறிவுரையை மறக்க மாட்டான். ஆணையிடுங்கள் உங்கள் பரதனுக்கு.
ஜெயித்தவன் கீழே அமரக்கூடாது. பிரிய பரதா, இன்று ராமன் உன் அன்பின் முன்னால் தோற்றுவிட்டான். எதை நீ ராமனுக்கு தர வந்தாயோ அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறேன்.